நான் உங்க டாக்டர் ஆஷா இருந்து பேசுறேன். ஹைட்ரோகோட்டைல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு ஹோமியோபதியில. நீங்க வந்து கூகுள்ல ஹைட்ரோகோட்டைல் ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த மருந்து பத்தி வரும். நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம தினந்தோறும் உணவுல எடுத்துக்கிற சாதாரணமா நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு கீரை தான் நாங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மருந்தா கொடுத்துட்டு இருக்கோம். கர்ப்பவாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு, கர்ப்பவாய் புண்ணுக்கும் நாங்க இது வந்து ரொம்ப பெரிய அருமருந்தா கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமா கர்ப்பவாய் புண்ணு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. கர்ப்பவாய் வந்து அமிலத்தன்மை காரத்தன்மை அந்த ஆல்கலைன் அசிடிக் அப்படின்னு அந்த கர்ப்பவாயோட பிஹெச் லெவல மாற்றும் தன்மை இந்த கீரைக்கு இருந்திருக்கு. காலம் காலமா ஆயிரம் ஆண்டுகளா தமிழர்கள் அவங்களோட உணவுல உணவே மருந்தா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த காலத்துல அவ்வளவு புற்றுநோய் இல்லை. 10 to 8 பேருக்கு கர்ப்பவாய் புற்றுநோய் இப்ப வாய்ப்பு இருக்கு. நீங்க காலை சாப்பிடாதீங்க, நீங்க வந்துட்டு பட்டை கிராம்பு யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கொதிக்க கொதிக்க சாப்பிடாதீங்க. ஏன்னா கர்ப்பவாய் ரொம்ப சாஃப்ட், வயிறு வெந்து புண்ணாடுதுல அது புண்ணாயிரும் சொல்வேன். ஆனா உணவுல நீங்க இது எடுக்கும் பொழுது உங்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோயோ கர்ப்பவாய் புற்றுநோயோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வராது. பரம்பரை நோய் ஜெனடிக் ஹிஸ்டரி இருக்குனால நீங்க இதை எடுத்துக்கலாம். ரொம்ப அழகா இதுக்கான ஒரு மருத்துவ சான்றிதழே இருக்கு, ப்ரூவ்டா இருக்கு அப்படின்றத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கீரையை நான் கடைசியா சொல்றேன், நீங்க எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருங்க இந்த கீரையை. இது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காலகாலமா தொழு நோய்க்கு லெப்ரஸி அதாவது நம்மளுடைய செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது, அழியுது. இப்போ இதை வந்து முடங்கிடுது, ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு சுருங்கிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து அந்த மாதிரி அழுகக்கூடிய சிதைகள் அழுகக்கூடிய தன்மை உள்ள எல்லா நோய்களுக்கும் மருந்தா யூஸ் பண்ணியிருக்காங்க. லெப்ரசி, லூப்பஸ், அதே மாதிரி யானைக்கால் வியாதி, எலிஃபேன் கேசஸ், இதுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்தா இருக்கு. உடம்புல எந்த எடுத்தனாலும் ஆரோக்கியமா இருக்கிற ஹெல்த்தி டிஷ்யூஸ் அழியும் பொழுது, அந்த உறுப்பு சுருங்கும் போது, சிதைவாகும் போது, நார்மல் டிஷ்யூ அப்நார்மலா ஆகும் பொழுது இந்த கீரையை நம்ம எடுத்துக்கும் போது முழுமையா அது குணமடையுது. இது வந்துட்டு இது நாங்கள் அதுக்கெல்லாம் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா சோரியாசஸ், செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் டிசீசஸ், எனி ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது நம்ம உடம்பே நம்ம உடல அழிக்கக்கூடியதான் கேன்சர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான் சோரியாசிஸ் இருக்கலாம், எஸ்எல்ஏ இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த கீரை மிக முக்கியமான மருந்தா இருக்கு. இந்த நோய்கள் இருக்கிற எல்லா பேரும் இந்த கீரையை சாப்பிட்டாலும் இது கட்டுப்படும், அண்ட் இந்த நோய்கள் வராமையும் நம்ம வந்து இதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை சுஷ்ருதா அப்படின்ட்டு ஆயுர்வேதத்தோட மிக முக்கியமான ஒரு புத்தகம் எழுதின ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி அவங்க. அவங்க வந்துட்டு அவங்க இது வந்து ஞாபக சக்திக்கு இந்த மருந்து இந்த கீரையை வந்து சாப்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம தினந்தோறும் உணவுல எடுத்துக்கிற வல்லார கீரை தான் ஹைட்ரோகோட்டைல். நீங்க இந்தியன் பெனி வாட்டர்னு இருக்கும் ஹைட்ரோகோட்டைல் எடுத்து பாருங்க. வல்லார கீரை வெறும் ஞாபக சக்திக்குன்னு சொல்லி நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். நான் இதை வந்து ரொம்ப வருஷமா மருந்தா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யதார்த்தமா நான் அதை வந்துட்டு இந்தியன் பெனி வாட்டர் என்ன அப்படின்னா தமிழ்ல என்ன அந்த கீரையோட பேர் என்னன்னு பார்க்கும்போது வல்லாரன் ஷாக் ஆயிட்டேன். உடனே இதை நான் பதிவு பண்ணணும், என் மக்களுக்கு இது புரியணும். எல்லாரும் உணவுல வந்துட்டு வல்லாரைய சாதாரணமா சாப்பிடணும். அதாவது மூளை நரம்புகள், வயசான அப்புறம் அல்சீமஸ் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ், இந்த மாதிரி நரம்புகள் பாதிப்பு எல்லாமே, லெப்ரசிலையும் நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது, அந்த பாதிப்பு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹைட்ரோகோட்டைல் வல்லாரைய வந்து மிக முக்கியமான மருந்து. அதனாலதான் அவர் ஞாபக சக்தின்னு சொல்லியிருக்காரு. 100 to 1% தான் மெமரி அதோட எஃபெக்ட், 99 அதை விட இன்னும் நிறைய பயங்கரமான எஃபெக்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு. குழந்தைங்களோட ஞாபக சக்தி படிக்கிறது இல்லாம ரெகுலரா வல்லாரைக்கீரை நீங்க கொடுத்துட்டு வரும்பொழுது அவங்க இளமையாவே இருக்கலாம், 100 வயசானாலும் உறுப்புகள் உடல்ல இருக்கிற செல்ஸ் அழியாம தடுத்துக்கலாம். வாரத்துக்கு 1 தடவை வல்லாரை சூப்பாவோ இல்ல அவங்க கீரையாவோ காய்கறியா சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் பெண்கள் தீராத வெள்ளப்படுற பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா வந்து கர்ப்பவாய் புண்ணு இருக்கு, கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்கு, இதுனா இது ரெகுலரா கீரையை எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னலா வெளியே அப்ளை பண்ணலாம். சொறி சிறந்த தோல்வி அதுக்கு வல்லாரைக்கீரை அரைச்சு தடவலாம். ஜென்ரலா குப்பமேனியை வந்துட்டு மஞ்சளோட வச்சு அரைச்சு தடவாங்க எரியும் சொல்லுவாங்க, அதுதான் தோலுக்கு. அதை விட 1000 மடங்கு அரு மருந்து வந்து வல்லாரை எண்ணி தோல்வியாதி. ஜென்ரலா பாதாம் பிசினே அரைச்சு தோல்ல தேக்க சொல்லுவேன், ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு இது வந்துட்டு வல்லாரக்கீரை அரைச்சு எண்ணி தோல்வியாதிக்கு நீங்க வெளியே தரலாம். இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த ஒழுங்கா சுகாதாரம் இல்லாம தையல் போட்டிருந்தப்ப அப்புறம் பேட் வச்சிருவாங்க, சரியாம தெரியாம வந்து சாதாரண சானிட்டரி பேட் பிளாஸ்டிக் உள்ளது, அப்புறம் ஜெட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு தொடையில ஃபங்கஸ் வந்து ரொம்ப அரிச்சு வாட ரொம்ப பிரச்சனை இருக்கும். அவங்களையும் உணவுல நிறைய வல்லாரக்கீரை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு அதை வந்துட்டு தொடையில வந்து அரைச்சு தடவிக்கோங்க வெளியவும். ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டு, ஏதாவது ஒரு ஸ்டீராய்டு, ஏதாவது ஒரு கெமிக்கல் உள்ளதை தடவுறதுக்கு இயற்கையா உங்க வீட்டில இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க எடுத்து நிரந்தரமா குணமடையணும்னு நான் கேட்டுக்கிறேன்.